அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அழகு குறிப்பு பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல்ல மஞ்சள் கிரீம் ரெடி பண்ணியிருப்பேன், அதை பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, அழகு குறிப்புல பாருங்க, வரும். மஞ்சள் கிரீம் வச்சு தான் இந்த கிரீம் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஹோம்மேட் சோப் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால இந்த முல்தானி மெட்டி வாங்கினேங்க. இந்த முல்தானி மெட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ரிசல்ட் கொடுக்குங்க. சோப்புக்காக வாங்கினதாங்க இந்த பாக்கெட்டு, கம்மியாக தான் இருக்குது. பாதிக்கு பாதி சோப்பு ரெடி பண்ணியாச்சு. முல்தானி மெட்டி சேர்க்கறதுனால முகத்தில் உள்ள ஆயிலெலாம் கண்ட்ரோல் ஆகுங்க, ஸ்கின்னு நல்லா பளபளப்பாக்கும். இந்த முல்தானி மெட்டி பார்த்திங்கன்னா பெண்களும் மட்டுமல்ல ஆண்களும் பயன்படுத்தி கொள்ளலாம். டீனேஜ் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக பரு வரும், அவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். பால் அல்லது ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேங்க இந்த பவுடர் கூட. இந்த பவுடர் நான் பயன்படுத்தி அதிக ரிசல்ட் பார்த்துருக்கேங்க, அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு களிமண் வகை சார்ந்ததாங்க. அது இந்த கிரீமை ரெடி பண்ணி 4 மாதம் ஆச்சுங்க. இது பாருங்கள், இன்னும் கெட்டு போகாமல் இருக்குது. ஆனால் ஃப்ரிட்ஜில் தாங்க வச்சேன். இந்த கிரீம் பார்த்திங்கன்னா தினமும் நைட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வரேன், நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க. இந்த கிரீம் ரெடி பண்ணுறதை பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஒவ்வொரு அழகு குறிப்புமே நான் பயன்படுத்தி ரிசல்ட் பார்த்த பிறகு தாங்க உங்களுக்காக நான் சொல்கிறேன். பச்சை பால் காய்ச்சாத பால் எடுத்துருக்குறேங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காய்ச்சின பால் எடுத்துக்கலாம். நான் பச்சை பால் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பச்சை பால் முகத்தில் நேரடியாக அப்ளை பண்ணிங்கனாவே சூப்பராக இருக்குங்க. 1 ஸ்பூன் பால் எடுத்துக்கிறேங்க. தேவையான அளவு முல்தானி மெட்டி எடுத்துக்கிறேங்க. கிரீம் ஆகிற வரைக்கும் கலக்கி விடுங்க. இந்த அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், அதிகமான எடுத்துக்க தேவையில்லை. அழகு நிலையத்துக்கு நீங்கள் போகணும்னு தேவையே இல்லைங்க, இந்த க்ரீம் அப்ளை பண்ணவே போதுங்க. இந்த மஞ்சள் க்ரீம் கெட்டு போகுதான்னு கேட்டாங்க கமெண்டில். அவங்க கெட்டு போகாமல் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. பசு மஞ்சள் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நீங்களும் ரெடி பண்ணிக்கிறீங்க. இந்த க்ரீமு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குதுங்க. பசு மஞ்சள் க்ரீம் ஒரு தடவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் தானாகவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிருவீங்க. டீனேஜ் பொண்ணுலேருந்து பெரியவங்க வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த க்ரீமு. முகத்தில் அப்ளை பண்ண உடனேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதை விட ரிசல்ட் கிடைக்கும். முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே இருக்க தோணும். க்ரீம் அளவுக்கு வரல, அதனால் கொஞ்சமாக பவுடர் சேர்த்துக்கலாம். முகத்தில் ஆயில் வடிஞ்சிக்கிட்டே இருக்குங்க, அவங்களுக்கு தான் அதிகமான பரு வரும். முகத்தை தேய்ச்சி குளிக்கையில் நகத்தால் சொரிஞ்சு குளிக்காதீங்க, உள்ளங்காயால் அழுத்தி தேய்ச்சி குளிங்க. முகத்துக்கு எந்த ஒரு க்ரீம் பேக் போட்டாலும் முதல் நாளே அப்ளை பண்ணிடுங்க, அப்போ தான் அடுத்த நாள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த க்ரீம் அப்ளை பண்ணிங்கன்னா முகத்தில் உள்ள பருக்களும் கம்மியாகுமுங்க. இந்த பசுமஞ்சள் பவுடரும் ரெடி பண்ணியிருப்பாங்க, பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த அளவு எடுத்தீங்கன்னாவே போதும், நிறையா பிடிக்குதுங்க மஞ்சள். பசு மஞ்சள் க்ரீமுக்கு பதிலாக இந்த பசு மஞ்சள் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இந்த பசு மஞ்சள் பவுடர் ரெடி பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம முகத்தில் பசும்பால் எடுத்துக்கிறேங்க, இல்லைன்னா நீங்கள் பன்னீர் கூட எடுத்துக்கிறேங்க. முகத்தில் அலம்பி இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. ஸ்கின்னில் அப்ளை பண்ண உடனே காஞ்சிடுங்க, அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் க்ரீமு. சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு, இப்போ இந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். நைட்டுக்கு அப்ளை பண்ண நேரம் இல்லைன்னா விசேஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு க்ரீம் அப்ளை பண்ண நினச்சிங்கனாலும் வாய்ப்பகுதியிலிருந்து கண்ணத்தை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். கண்ணப்பகுதியிலிருந்து வாய்ப்பக்கமாக தேய்ச்சிங்கன்னா சுருக்கங்கள் விழுகும், இல்லைன்னா சதையெல்லாம் தொங்கி விழுந்துடும், அசிங்கமாக போயிடும். முகத்தை சுற்றி அப்ளை பண்ணிக்கிறேங்க, கழுத்து பகுதிக்கும் அப்ளை பண்ணிக்கிறேங்க. சுருக்கங்கள் மறைஞ்சு முகத்தை நல்லா டைட் பண்ணி கொடுக்குங்க, சுருக்கங்கள் வரவே வராது. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஃபேன்சி 1 கிராம் கோல்டு கவரிங் ட்ரெஸ் கலெக்ஷன் அனைத்தும் பார்க்கலாம். லேசான சுடுதண்ணி வச்சு முகத்தை அலம்புங்க. சுடுதண்ணீர் வச்சு அலம்புறதுனால முகத்தில் நல்ல பிரைட்னஸ் கிடைக்குங்க. அழகு நிலையத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க. சுடுதண்ணி கிடச்சிதுன்னா அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் பச்சை தண்ணி கூட வச்சு தொடச்சி எடுத்துருங்க. சுடுதண்ணீர் வச்சு தொடக்கிறதுனால முகத்தில் உள்ள அழுக்குகள்லாம் ரிமூவ் ஆகுங்க.
ஐஸ்கி போச்சு டச் கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் உள்ள அழுக்கு ரிமூவ் ஆன உடனேயே முகத்தில் உள்ள பரு வந்த இடத்துல சின்ன சின்ன குழியாக இருக்குமுங்க. அதை அடைபடுறதுக்கு தாங்க இந்த ஐஸ்கி போச்சு டச் கொடுக்குறது. இந்த க்ரீம் அப்ளை பண்ணி ரிசல்ட் பார்த்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. புதிதாக ஆரம்பித்துள்ள நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.